வணக்கம். சர்வோவாசன் சுகுந்தா பாட்டி கிச்சன் இதனுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுத்துங்க. சுகுந்தா பாட்டி கிச்சனில் ஏதோ ஒரு ஐட்டம் டிஃபன் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கங்கிறத இப்போ பார்த்துடலாம். என்னம்மா பண்ண போகிறா? வாழைப்பூ அடை. வாழைப்பூ அடை பண்ண போகிற. சரி, வாழைப்பூ அடைக்கு என்ன பொருள்லாம் டக்குன்னு சொல்லிவிடு. துவரம்பருப்பு. துவரம்பருப்பு சரி. உளுத்தம்பருப்பு. ஆ. கடலைப்பருப்பு. சரி. பச்சரிசி. ம். புழுங்கரிசி. ம். உப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல், கருவேப்பிலை, அதுக்கு வேற வாழைப்பூ திட்டி வச்சிருக்கேன் போட. சரி, அது எண்ணெய். எண்ணெய். சரி, இதெல்லாம் அளவு சொல்லிடு கரெக்டா. இதுக்கு வந்து முக்கால் ஒரு அழகாக்கு புழுங்கரிசி, ஒரு அழகாக்கு புழுங்கரிசி, அரை அழகாக்கு பச்சரிசி, அரை அழகாக்கு பச்சரிசி, அரை அழகாக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அரை அழகாக்கு, முக்கால் அழகாக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம்பருப்பு. என்னம்மா தப்பு தப்பா சொல்லக்கூடாது? துவரம்பருப்பு, துவரம்பருப்பு முக்கால் அழாக்கு, உளுத்தம்பருப்பு கால் அழாக்கு, அரை அழாக்கு, கருப்பு உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அரை அழாக்கு. சரி, வெரி குட். ஒன்றரை பங்கு அரிசி. அரிசி ஒன்றரை பங்கு. இது மிளகா வத்தல். மிளகா வத்தல் காரத்துக்கு தந்தது. நான் வந்து ஒரு 6-7-8 மிளகாத்த வச்சிருக்கேன். காரம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் குறைச்சதா ஒண்ணு இன்னும் கொண்டு குறைச்சிக்கலாம். பெருங்காயம் பவுடர் போட்டுக்கலாம், கட்டி கூட போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் நல்லா 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 3-4 மணி நேரம் ஊறித்தனால நல்லா அரைக்கணும். ஆமா இல்லையா? எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி இல்லாம புழிஞ்சிட்டு அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கரண்டியால நல்லா கலக்கணும்ங்கற. சரி, கலந்ததுக்கு அப்புறம் கல்லுல எண்ணெயை கொட்டிட்டு கட்டணும். ஆமாம், கட்டணும். கரண்டியை அட கரண்டியால் குத்தக்கூடாது. என்ன கலக்குறியா? ம், நல்லா கலந்து விட்டுருணும். இவ்வளோ கெட்டி இருந்தால் தான் தட்ட முடியும் இல்லையா? வசதியாக இருக்கும். கையை அடுப்பில் வச்சா சுடாமல் இருக்குமா? சரி 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 சரி. எண்ணெய் நிறையா ஊற்றணுமா? சரி, எப்படி தட்டுறேன்னு காமி. என்ன அடை தட்டலாமா? சரி, ஆரம்பி. அப்படி எண்ணெயை நிறையா குத்திக்கணும். ஆ, சிம்மில் வச்சுட்டு அதாவது அப்படி எடுத்து கையால் தட்டணுங்கிற. இப்படி தட்டினா தான் அடைங்கிறது இவ்வளோ திக்காக சாப்பிடணும். சும்மா கரண்டியால் குத்தி சாப்பிட்றதுங்கிறது தோசை மாதிரி ஆகிடும். ஆ ஆ, அது மாதிரி பண்ணணும். கொஞ்சம் வெளிமூலம் அரைச்சிட்டு ஆ மாதிரி வைக்கணும். இதுக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். சரி, திருப்பி போடும்போது பார்க்கலாம். அது என்ன நடுவில் என்னமோ பண்ணிய? அதை பொத்தல் போடணும். நான் 5 பொத்தல் 6 பொத்தல் எடுத்து அப்படி கரண்டியாலே போட்டுருவேன். ஸ்பூனால் போட்டுருவியா? ஆமாம், ஸ்பூனால் அப்படி கரண்டி காம்பாலேயே அப்படி பொத்தல் போட்டு அந்த பொத்தலில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சுற்றி வாக்கணும். சுற்றி எண்ணெய் குத்தி வாக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் குத்திருக்கா? ஆமாம், அந்த ஓட்டையிலையும் எண்ணெய் குத்தணுங்கிற. அதை என்ன பண்ணனா, அப்படி அடை தட்டினா முருகனுக்கு ரொம்ப அடை பிரீதி. அதனால 6 பொத்தல் போட்டு அதை முதல் அடையே முருகனுக்கு தரிசனம் வைக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஆமாம், ஓகே. அடை தட்டும் போது தான் சாப்பிடுவோம். ரைட். என்ன, ஒரு தடவை திருப்பி போட்ட போல இருக்கு? ஆமா, முதல்ல இருந்துட்டு திருப்பி போட்டிருக்கேன். மறுபடியும் அது அந்த பக்கம் வந்திருக்கான்னு அப்படி திருப்பி பார்க்கணும். வெந்து போயிருக்கு. வெந்திருக்கு இல்லையா? கெட்டுற வேண்டியது. அடுத்தது இன்னொன்று எடுத்து தட்டுவியா? தட்ட போறேன். தட்ட போறியா? தட்டி அதை பொத்தல் போடுறதையும் பாரு. பாரு, இந்த கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி காமி. ஆமா, ஏன்னா நிறைய நாள் யாருதுங்கிறா எல்லாரும். நான் பேச குறைக்கணும் போல இருக்கு. அப்படி தட்டிட்டு ஓட்டையும் போட்டு காமிச்சேன். ஆமா, கையை ஜாக்கிரதையாக பண்ணணும். கல்லில் படுற மாதிரி பண்ணாத. சரி, எதையாவது சொல்லிண்டே பண்ணாதான் சுவாரஸ்யமா இருக்கும். ஓட்டைக்கு ஓட்டை எண்ணெய் விடணும். வாயை திறக்கிறதுக்கே காசு கொடுக்கணும். உங்களுக்கு சுத்தியாக எண்ணெயை விட்டு பண்ணிட வேண்டிதான். சுத்தியாக எண்ணெயை விட்டுட்டு அந்த ஓட்டையிலையும் எண்ணெய் விடணும். ஆமாம், திருப்பி போட்டு திருப்பி போடுறதே பார்க்கலாம். இருக்கு என்ன திருப்ப போறியா? ஆமா, இந்த ஓரங்கள்ல சவுந்து வந்ததுன்னா தான் நல்லா வந்திருக்குன்னு அடையாளம். இந்த ஓரங்கள் எடுக்க முடியும். ஆமா, எடு. இப்ப வந்து திருப்பி போட போறோம். கொஞ்சம் ஆனா கருகிற மாதிரி இருக்குது. ஆமா, அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் வேகம் அது இல்லையா? ஆமா. சரி, இது 2வது ஆயிடுத்து. ஆமா, நீ மக்களுக்கு ஒரு நல்ல பழமொழி சொல்லு. வாய் கெட்டினது
கை கை கெட்டினது வாய் கெட்டல. அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல அப்படி திரும்பி வந்துருமா, அது வந்துருதுன்னா எடுத்துடலாங்கிற. ஆமா, சோ அருமையான அழகான அடை ரெடியா இருக்கு. வாழைப்பூ அடை, வாழைப்பூ அடை சொல்லுவாங்க. இந்த வாழைப்பூ அடைக்கு அவியல் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல அருமையான கிறிஸ்பியான அடை, தட்டி அடை குத்தி இல்ல, அடை ஊத்தி இல்ல, அடை போட்டு இல்ல, அடை தட்டி பண்ணிருக்காங்க. நம்ம சிரிச்சுக்கிறாங்க. மக்களுக்காக சர்வோவாசன்.